பிரிட்டனில் இருந்து இயக்கப்பட்ட முதல் ராக்கெட் தோல்வி. பிரிட்டனின் கேன்வால் நகரில் ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ளது. அமெரிக்க விர்ஜின் ஆர்பிட் நிறுவனத்துடன் இணைந்து பிரிட்டன் ராக்கெட் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டது. அந்த ராக்கெட் செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு விண்ணில் பறக்க தயாராக இருந்தது. பல்வேறு கட்ட தொழில்நுட்ப ஆய்வுக்கு பின்னர் அந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆனாலும் அது இலக்கை அடைவதில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போதுதான் அந்த ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதும் அதில் பொருத்தப்பட்டிருந்த செயற்கைக்கோள் வெளியேறாததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு மீண்டும் பத்திரமாக திரும்பி வந்தது. பிரிட்டனில் இருந்து செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இது விஞ்ஞானிகளை கவலையில் ஆழ்த்தியது. இளவரசர் ஹாரி எழுதிய புத்தகம் பரபரப்பான விற்பனை. இளவரசர் ஹாரி தனது வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதினார். அதில் தனக்கு தனது குடும்ப உறுப்பினர்களால் நேரிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவரித்தார். தற்போது இந்த புத்தகம் லண்டனில் பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஸ்பெயினில் புத்தகத்திற்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. லண்டனில் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். ஸ்காட்லாந்தில் ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டம். ஸ்காட்லாந்தில் ஊதிய உயர்வு கோரி ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடங்கிவிட்டனர். இதனால் ஆரம்ப பள்ளிகள் இன்று மூடப்பட்டிருக்கின்றன. இதேபோல் நாளைக்கும் பள்ளிகள் மூடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் இரண்டு பிரிட்டன் பிரஜைகள் மாயம். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 11 மாதம் தாண்டிவிட்டது. இந்த சூழலில் ரஷ்ய அதிபர் புதின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வளவு முரண்பட்ட கருத்து கொண்டவர்களாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்கிறார்கள். இந்த உணர்வு நம்மை எதிர்ப்பவர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருமோ அவ்வளவு நல்லது. எங்கள் இலக்கு இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதுதான். இதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம், தொடர்ந்து பாடுபடுவோம். விரைவில் சிறந்த முறையில் நிச்சயமாக நாங்கள் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்போம் என புதின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உக்ரைனின் டொனட்ஸ் பிராந்தியத்தில் சமூக சேவை செய்து வந்த பிரிட்டன் பிரஜைகள் இருவர் மாயமாகியுள்ளனர். ஸ்காட்லாந்தில் நிரம்பி வழியும் மருத்துவமனைகள். ஸ்காட்லாந்தில் குளிர்காய்ச்சல், கொரோனா பெருந்தொற்று பரவல் சமீப நாட்களாக அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மருத்துவமனைகளில் 95% படுக்கைகள் நிரம்பிவிட்டதாக ஸ்காட்லாந்து முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டாஜியன் பேட்டி ஒன்றில் கூறினார். இதேபோல் பிரிட்டனில் சமீப நாட்களாக வைரஸ் காய்ச்சல், உருமாறிய கொரோனா பரவல் போன்ற நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன. ஆகையால் மருத்துவமனைக்கு பதிலாக ஆங்காங்கே இருக்கும் ஆதரவு இல்லங்களில் நோயாளிகளை மாற்றுவதற்கு பிரிட்டன் அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஆதரவு இல்லங்களில் கூடுதல் படுக்கைகள் போடப்பட்டுள்ளன. இதனையொட்டி அரசு 250 மில்லியன் பவுண்ட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆன்லைனில் விட்டமின் பவுடர் வாங்கிய யூடியூபர் பரிதாப சாவு. இங்கிலாந்தின் கேன்வால் நகரை சேர்ந்தவர் பெத் மேத்யூஸ். இவருக்கு 26. இவர் பிரபல யூடியூபர் ஆவார். யூடியூபில் மனநலம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வீடியோக்களை அடிக்கடி போட்டு வந்ததால் இவரை ஆயிரக்கணக்கானோர் ஃபாலோ செய்தனர். இந்த நிலையில் ஆன்லைனில் விட்டமின் பவுடரை இவர் ஆர்டர் செய்தார். அது கைக்கு கிடைத்ததும் அதை சாப்பிட்ட பெத் மேத்யூஸ்க்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். போரில் கொத்து கொத்தாக மடியும் உக்ரைன் வீரர்கள். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 11 மாதமாக நடத்தி வரும் தாக்குதல் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை. இந்த போரால் இரு தரப்பிலும் ஏராளமான வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பலியாகிவிட்டனர். இந்த நிலையில் ஆர்த்தோடெக்ஸ் கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒட்டி ரஷ்யா அறிவித்த 36 மணி நேர போர் நிறுத்தம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் ரஷ்யா தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. உக்ரைன் வீரர்களும் அவர்களை எதிர்த்து போராடி வருகின்றனர். உக்ரைன் தலைநகர் கிவ் அருகில் உள்ள மஜிலா நகரில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் ரஷ்ய வீரர்கள் 89 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ரஷ்ய படையினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கிழக்கு உக்ரைனில் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டனர். உக்ரைன் வீரர்களின் தற்காலிக இராணுவ தளத்தின் மீது அடுத்தடுத்த ராக்கெட்டுகளை வீசினார்கள். இதில் இராணுவ முகாம் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்தது. ரஷ்யாவின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு 600 உக்ரைன் வீரர்கள் இறந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த தாக்குதலில் உக்ரைன் வீரர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என கிராம டோர்லக் மேயர் தெரிவித்துள்ளார்.
ஒருபுறம் இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை நடந்து வந்தாலும் மறுபுறம் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை விடுவிக்கும் பணியும் நடந்து வருகிறது. உக்ரைனில் சிறைப்பிடிக்கப்பட்ட 50 ரஷ்ய வீரர்களை சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்து உள்ளது. இதேபோல் ரஷ்ய படைகளிடம் சிக்கிய 50 உக்ரைன் வீரர்களையும் அந்த நாடு விடுவித்து இருக்கிறது. இதுவரை 36 முறை கைதிகள் பரிமாற்றம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.